சிறந்த பிரசங்கி. உங்களுக்கு புரியாமல் ஒன்று பிரசங்கிச்சுட்டார்னா ஒரு சிறந்த பிரசங்கி. சொசைட்டியில் பார்த்து தான் ஓடிட்டுருக்கு. சார் ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் சார், எப்படி சொல்லி ஒன்றும் புரியல. ரெண்டாவது, அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஆழமான பிரசங்கி. ஏன்னா என்னால் செய்ய முடியாத சொல்கிறார்ல. பாவி, உங்களாம் கட்டி வச்சு எரிச்சிருந்த. எவர் சொல்றத உங்களால எளிமையாய் கை கொள்ள முடிகிறதோ அது. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். பேனா வச்சுக்கங்க, சொல்ற இடத்துல கோடு போடுங்க. பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய. இங்க பாருங்க, தங்களில் தங்கள் விதையை உடைய. தங்கள் விதையை உடைய கனிகளை. கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும். கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது என்றார். இதுதான் இயற்கை பிரமாணம். இந்த வரிக்குள்ள என்ன இருக்குன்னா, நூற்றுக்கணக்கான ஆயிரம் மில்லியன் கணக்கான அர்த்தம் இருக்கு. என்ன சொல்லுங்க? அரச மர விதையிலேருந்து அரச மரம் வரட்டும், வந்து ஆலமரம் இது ஆலமரம் வரட்டும், வேப்பமரம் இருந்து வேப்பமரம், தென்னை மரத்துலேருந்து தென்னை மரம் வரட்டும், பலாமரம் இருந்து பலாமரம் வரட்டும், மாம்பழ விதையிலேருந்து மாம்பழம் வரட்டும், அப்படின்னு எல்லா அர்த்தமும் இதுக்குள்ளே இருக்குது. அது சொன்ன உடனே அந்த விதையை போடுறாங்க, அதுதான் வந்து திரும்ப அடுத்த விதையை போடுறோம், அடுத்த விதை 50,000 வருஷம் கழித்தாலும் அது அதைத்தான் தருது. சே என்ன பாருங்க, இதே தான், இதுதான், இதுதான் தங்களில் தங்கள் விதையுடைய. அவர்கிட்ட என்ன விதை இருந்துச்சோ அந்த வித்து தான் எனக்குள்ள வந்துச்சு. நான் அவருக்கு பிள்ளையாயிருக்கிறேன். ஆமேன் சாரே. அந்த வித்து அவர் வித்து தான் எனக்குள்ள இருக்கு. ஆமாம், இதைத்தான் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி வந்து குச்சி எடுத்து பளிர் பளிர்னு அடித்து டெய்லி இப்படி கசப்பானதே கொடுக்குற இனிப்பான கொண்டா அது கொடுக்காது. தெளிவாக சொல்லிட்டான் யாக்கோபு. யாக்கோபு தானே சொன்னார் நல்ல மரமெல்லாம், அடுத்து கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க அது எல்லாருமே ஆமாம் சொல்லி ஏற்றுக்குவீங்களே. ஆனால் அடுத்த வசனம் தானே ஏற்றுக்க முக்கியமான வசனம், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. அவன் சொல்கிறான், முற்பூண்டுகளில் போய் நீங்கள் திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? இதுதான் அதை சீக்ரெட் ஆஃப் ஹோலினஸ்ஸு. முற்பூண்டுகளில் திராட்சை பழங்களையும் எங்கம்மா அது வசியமா? யாக்கோபு 3:12. சீக்கிரம் நம்ம ரெண்டு வருஷம். சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வளோதான், பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அது இதை தருமா, இது அதை தருமா, அப்புறம் நீங்கள் மட்டும் இப்படி அதை தருவீங்க. ஆமாம், அமைதி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, சொல்லிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் இங்கே பாருங்க, ஞானம் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் கத்த சொன்னார், ஞானம்னா டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம், ஈஸின்னு அர்த்தம். நீங்கள் தேவன்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ஈஸியாக பேசிட்டு போயிடுவார். அவன் ரொம்ப ஞானமாக செஞ்சிடறான் சார், அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடறான் சார்னு அர்த்தம். நல்லா படிச்சோம்னா பேப்பரை சீக்கிரம் முடிச்சிடறாங்க. அப்படின்னா ஞானத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸின்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஞானம் வந்துருச்சுன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஈஸியாக முடிச்சு தேவனுக்கு கடின உழைப்பாளிகள் தேவையில்லை, தேவனுக்கு ஞானிகள் தான் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். யார் சிறந்த பிரசங்கி? உங்களுக்கு புரியாமல் ஒன்று பிரசங்கிச்சுட்டார்னா ஒரு சிறந்த பிரசங்கி. சொசைட்டியில் பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சார் ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் சார், எப்படி சொல்லி ஒன்றும் புரியல. அப்போ யார் இப்போ பயங்கரமான பிரசங்கி? ஒன்றுமே புரியலன்னா பயங்கரமான பிரசங்கி. ரெண்டாவது, அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஆழமான பிரசங்கி. ஏன்னா என்னால் செய்ய முடியாத சொல்கிறார்ல. அட பாவி, உங்களாம் கட்டி வச்சு எரிச்சிருந்த. எவர் சொல்கிறத உங்களால் எளிமையாய் கை கொள்ள முடிகிறதோ அது. இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை ஜனங்கள் மீது சுமத்துகிறீர்கள். நீங்க செய்ய முடியாத ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அவர் பாஸ்டர் கிடையாது, பரிசேயர். நேம் போட மாத்தணும் வீட்டில் போய் பரிசேயர். ஆமா, சோ அண்ட் சோ
பேர போடணும். ஏன்னா இவர் வந்து சுமப்பதற்கு கரிய பாரமானதை பேசுறாரு, அதனால அவருக்கு பேர் பரிசேயர். ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண வரலப்பா, நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண வந்தேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வந்தேன். புரிந்து கொள்ளுங்கள், இன்று கடினமான பிரசங்கி. அதில் பார்த்தீங்கன்னா யோபு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேவியராகாம ஸ்பெஷலிஸ்ட்டு, இவையெல்லாம் ஜன சரி விட்டுருக்கேன், அதை பற்றி நான் பேச வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, ஞானம் என்பது எளிமையோடு தொடர்புடையது. இங்கே அழகாக பேசிட்டார் பாருங்கள் யாக்கோபு, அழகாக பேசிட்டார். என்ன பேசிட்டார், அத்தி மரத்தில் ஒளிவ பழத்தை பறிப்பியா, திராட்சை பழத்தை திராட்சை கொடியில் அத்தி பழத்தை பறிப்பியா. பாசிமா தொடர்ந்து, அப்படியே அப்படியே ஓர்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது, தராது. இங்கே பாருங்க, இந்த நீரூற்று இருக்குல்ல, உப்பு தண்ணி குழாய், அந்த நீரூற்று உப்பு தண்ணி வர்றது, நீ எது உப்பாக இருக்குன்ட்டு வேகமாக ஒரு சட்டி எடுத்து நல்லா சுரண்டி 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 இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றிட்டு, அப்பா சுத்தமாயிருச்சு, ஆ இப்போ கூட நல்ல தண்ணி அப்படின்னா திரும்ப ஏற்றந்தரம் அப்படியே உப்பு தண்ணி தான் கொடுக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதெல்லாம் போனியை போட்டு கப்பை போட்டு வலிச்சு எடுத்து வெளியே ஊற்றிடுற, தீயக்கெல்லாம் வளர்க்கும் போல் அதான் கொடுப்பான். ஏன்னா உள்ளே இருக்க ஊற்று மேட்ரு, நீ வாட்டரை மாத்திர, ஆனால் எதை மாற்று, மேட்ரை மாற்றணும். மேட்ரு மாறினா தான் வாட்ரு மாறும். அப்போ ஊற்று அது உள்ளே இருக்கிறது, கனி அது மரத்துலேருந்து வர்றது, சீக்கிரம் முடியுமா? ஆ அப்போ இதுதான் ஹோலினஸ், அது 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 தான் வரும். அதனால் தேவன் அந்த கனியை மாற்றாமல் அந்த அது அது மாற்றணும்னு விரும்புகிறார்.